ஸோ இந்த பொங்கலுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட 52,500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அடுத்த பொங்கலுக்கு நம்ம வந்துட்டு 1,000,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறோம். என்ன பில்லு நடக்கிறத பேசு. இப்பயே தலைவனுக்கு அவர் ஆரம்பிக்குது. டிவியை திறந்தாலே இந்த போமர்ஸ்லாம் வந்துருவானுங்க பட்டிமன்றம் அப்படின்னு. ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அதான் இப்ப வீட்டுல பாத்துக்கிட்டீங்க வந்துருவாங்க. ஸோ கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல், ஹாப்பி பொங்கல் சொல்றாப்பி பொங்கல். ஸோ பொங்கலுக்கு டான்ஸ் போட்டுருவோமா? சரி, பொங்கலுக்கு டான்ஸ் போட்டாச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாருமே எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிருங்க. சரியா? ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எஸ் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா தலைவனுக்கு அம்மா போட்டு இருந்துச்சு, இப்போ தான் சரியாயிடுச்சு அம்மா. ஸோ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பில்லு எப்படி இருக்கான், பில்லு எப்படி இருக்கான்னு. ஏ வேஷ்டி அவருதா? ஒழுங்கா கட்டுப்பா வேஷ்டிய, பார்த்துப்பா எல்லாரும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க யார் வேஷ்டி ஒழுங்கா கட்டுப்பா. ஸோ என்னோட ட்ரெஸ்ஸும் பில்லோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் எங்களோட பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்கு, வேஷ்டி ஷர்ட்டு. அதுவாக சில ரீல்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கு, அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். பட் இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கவே 11 மணி ஆயிடுச்சு. காலைல தூங்கி எழுந்திரிச்சதே 10 மணிக்கு. ஸோ இப்போ தான் விலாக் எடுக்க வந்திருக்கோம். அப்புறம் வந்துட்டு எல்லாருமே பொங்கல் சாப்பிட்டீங்களா? கரும்பு சாப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்கு காலையிலே பொங்கல் கரும்பு எல்லாமே வந்துருச்சு. என்ன பில்லு? பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கு இன்னைக்கு என்ன பிளான்னா, நாங்க வந்துட்டு பில்லுக்கா அம்மா போறதுக்கு முன்னாடி கொரியன் நூடுல்ஸ் ஒன்று வாங்கி வச்சேன். அது வாங்கணும்னா தலைவனுக்கு அம்மா போட்டுருச்சா? அது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதான் நாங்கள் வந்துட்டு பொங்கலுக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம். எல்லாருமே பொங்கலுக்கு வந்துட்டு காலைல பொங்கல் செஞ்சு மத்தியானம் வந்துட்டு. சரி அதை விடுங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு என்னன்னா மத்தியானத்துக்கு கொரியன் ஃப்ரைட் ரைஸ் தான், சாரி கொரியன் நூடுல்ஸ் தான் சாப்பிட போகிறோம். அது ரொம்ப காரமாக வேற இருக்குமா? கரும்பு இருக்கா? ஆட்டையை போட்டுறியா? ஏன் அப்படியே மெதுவாக போய் எடுத்துருந்துடுறா? முடி வேற, ஐயோ இதான் தலையை குளிக்கிறது இல்லை, ஹேர் ஸ்டைல செட் ஆகாது. இந்த மறுபடி மர்றா. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட 52,500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 52,000 ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அடுத்த பொங்கலுக்கு நம்ம 1,000,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறோம். என்ன பில்லு நடக்கிறத பேசு. நடக்கும்டா, நடக்கும், பொறுமையாக நடக்கும். ஸோ பில்லு இப்படி சொல்கிறான் பாருங்கள். இதுக்காண்டே வீடியோ வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை. உங்கள் எதுமா சொல்கிறியா? நான் தான் உனக்கு வீடியோவே எடிட் பண்ணி போடுறேன், அதை மறந்துடாத. ஸோ எங்களுக்கு இப்போ என்ன பிளான்ஸ்னால், சக்கரை பொங்கல் கரும்பு சாப்பிட்டுட்டு வீடியோ திறந்தாலே இந்த போமர்ஸ்லாம் வந்துடுவானுங்க பட்டிமன்றம் அப்படின்னு. ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. அதான் இப்போ வீட்டில் பார்த்துக்கிட்டு. ஆமாம், எங்கள் வீட்டில் இப்போ அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏ வேஷ் ஒழுங்கு கட்டுறா. பொங்கல் அதுமா குடும்ப படம் போடாம இப்படி சன் டிவியில நம்ம வீட்டு பிள்ளை போடுறாங்க. என்ன பில்லு? நம்ம வீட்டு பிள்ளை. இது எங்க வீட்டுக்கு தொல்லை, இது சரியான தொல்லை. நம்ம வீட்டு பிள்ளை பார்க்க மொக்கையா இருக்கும். வாடா பில்லு, நம்ம ரூம் போவோம். காலையிலேயே வந்துட்டு பொங்கல் கரும்பு கொடுத்துட்டு போயிட்டாங்களா? வா வா வா, கரும்பு எடுத்துட்டு போவா. ஸோ பொங்கலுக்கு மத்தியானம் வீட்டில் சிக்கன் குழம்புன்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கலுக்கு வந்துட்டு கரும்பு இல்லைனா இப்படி, அதனால கரும்பு கடைச்சிரும். ஆமா, போன வருஷம் கரும்பு சாப்பிட்டதுரா பில்லு. இந்தா நான் அன்னை காலைல பல்லு விளக்குல பார்த்துக்க. கரும்பு சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட்டு பொங்கல் போயிடலாமாடா பில்லு. சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் கொடுத்துருக்காங்க. சக்கரை பொங்கல் நெக்ஸ்ட்டு. வாழைப்பழம். ஏன் நீ வாழைப்பழம் சாப்பிட்டதே இல்லையா? நெக்ஸ்ட் இந்த ஒயிட் பொங்கல் நல்லா சாப்பிட்டுட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு மத்தியானம் சிக்கன் குழம்பு போல வீட்டில் பெல்ட் கட்டிட்டு
ஏய் மத்தியானம் இது செய்யண்டா நூடுல்ஸ் மறந்துட்டேன்டா நூடுல்ஸ் எடுத்துருவாள் அப்படா. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஸ்பைசி நூடுல்ஸ் பார்த்தீங்களா இல்லை, எங்கள் அம்மா இதே எழுதி வேற வச்சுட்டாங்க, அந்தளவு பழசாயிருச்சு. பட் ஆனால் எக்ஸ்பைரி டேட் இன்னும் முடியலை. இதுதான் அந்த வந்துட்டு ஸ்பைசி நூடுல்ஸ். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பண்ணலாம். பொங்கல் தீபாவளி அன்னைக்கு தீபாவளி பண்ண முடியுமா? மதுர வீரன் தானே பண்ண முடியல. எப்படி அண்ணன் காமெடி சொல்லு உங்களுக்கு. எங்க அண்ணன் சூப்பர் காமெடி, பொங்கல் காமெடி. சரியா அண்ணன் நல்லா காமெடி பண்ணுன்னு சொல்லு எல்லாத்துக்கும். அண்ணன் நல்லா காமெடி பண்ணுவேன். ஜியா அண்ணா ரீல்ஸ் பண்ண போறோம், பை. ஸோ கைஸ் நம்ம மத்தியானமே வந்துட்டு இதை சமைச்சு சாப்பிட்லாம் தான் பார்த்தோம். பட் வீட்டில் சிக்கன் எடுத்துட்டாங்க, அதனால நானும் பில்லுவோம் சிக்கனை நல்லா சாப்பிட்டுட்டு இதை செய்ய போகிறோம். ஸோ தலைமை இதுக்கு வேஸ்ட்டு கேட்டோம்னா காலையிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த சம்பவத்தால் தான் தலை வந்து வேஸ்ட்டு கட்டலை. வேஸ்ட்டி அப்பப்போ நான் கழுவி விட்டுறேன். என்ன பில்லு பேக் ஹாப்பிட்டா? இனிமேல் அண்ணன் பண்ண மாட்டேன், சாரி. சரி பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட் டைம் இது நானும் பில்லும் பண்ண போகிறோம். ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும்ல? என்ன இருக்குன்னு பார்த்தா போல நூடுல்ஸ் இருக்கு, கொடுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசனிங் பாக்கெட்ஸ் இருக்கு. இது என்னன்னு தெரியலையே, எப்படா பண்ணுறது சொல்றா? தெரியலையா? நம்ம படி தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோம். என்ன பண்ண? ஒரு வெங்காயம் போடுவோம். வேற வேற யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இந்த நூடுல்ஸ் வேணும் இது வேணும்னா சொல்லக்கூடாது என்கிட்ட. அண்ணனுக்கு செய்ய தெரியல. என்ன புக்கு? தமிழ் புக்கா? இந்தமே ஏதாச்சும் பார்த்துட்டு சமையல் புக்கில் இதெல்லாம் கூட போட்டிருப்பாங்க. கொரியன் நூடுல்ஸ்லாம் இந்த கவரில் இருக்கிற மாதிரியே இங்கே ஒரு முட்டை இருக்கா, இந்த முட்டையை எடுத்துக்கிடுவோம். என்ன பில்லு பொறிச்சு சாப்பிடுவோம். அம்மா ஸ்மெல் சரி, நல்லா ஒரு சிக்கன் ஸ்மெல் இருக்கு. எப்படி இருக்கு? முட்டை பொறிக்கலாம் நமக்கு டைம் இல்லை, அதனால் முட்டையை எதிர ஊற்றி நம்ம சாப்பிடும். இப்போ என்ன பண்ணணும்னா அது சீசனிங் ஆயில்னு இருக்குது. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு கேரட் அல்வா செஞ்சு முடிச்சாச்சு. கேரட் அல்வா ஸ்பைசி நூடுல்ஸ் தான் பண்ணோம். பட் சீசனிங் ஆயில் போட்டு நல்லா கிண்டவும் என்ன ஆயிடுச்சுன்னா கேரட் அல்வா மாதிரி வந்துருச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாருமே வந்துட்டு பொங்கலுக்கு பொங்கல் தான் செய்வாங்க, நம்ம வந்துட்டு பொங்கலுக்கு ஸ்பைசி நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கு. நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த மேகி இப்பி மாதிரிலாம் இல்லை, இது கொஞ்சம் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது டேஸ்ட்டு. கொஞ்சம் லைட்டாக உரைக்குது உரைக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பொங்கல் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் டாட்டா பாய்.